हमारा ड्रोन क्रैश हो गया सुपर अम्मा। ஓகே கைஸ் ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 1:50 அண்ட் பெங்களூருக்கு வந்து 7 நாட்கள்ன்றதாகுது அண்ட் இப்போது கோயிங் டு ஹோம் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போய் கொண்டு இருக்கிறேன். மை லவபுள் கண்ட்ரி அர்கோணம். ஓகே எல்லாம் எடுத்துக்கிட்டேன் நினைக்கிறேன். ஆக்சுவலாக 3:30 4 மணிக்கு தான் காலைல கிளம்பலான்னு பிளான் போட்டேன். பட் அந்த டைம் தான் நான் தூங்குற டைமு. தூக்கம் வந்துருச்சுன்னா ஓகையாக தான் காலையில் எழுந்துக்கவே மாட்டேன். அண்ட் ஹோசூர் வழியாக தான் போகிறேன். ஆக்சுவலாக சித்தூர் வழியாக போகலான்னு இருந்தேன். பட் அந்த ரோடு கொஞ்சம் மோசம். மார்னிங் டைம் வரையா லைட்ஸ் ப்ராப்பராக இருக்காது. இது நிற்கிறாம பாருங்க எங்களோட டிராக்கி. ஏழுனாலும் ஆச்சு இங்கே வந்து பெங்களூருக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே போகும்போது மட்டும் ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு அப்படியே ஜாலியாக போக வேண்டித்தான். செக்யூரிட்டி என்ன எழுந்துட்டு வர சவுண்டுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஐட்லிங்கில் இருக்குன்னு முறிக்கும் போது தான் அக்ரெசிவாக இருப்பாப்புல. பட் என் முரட்டு தூக்கம் பற்றி எனக்கு தான் தெரியும். கன்றாவியாக தூங்கிடுவேன். ஸோ அந்த ரீசனுக்காக தான் காலையிலேயே கிளம்பி கொண்டிருக்கிறேன். எல்லாம் எடுத்துக்கிட்டேன்னு தெரியல. அக்கா வீட்டிலேருந்து ஏதாவது மறந்துடுவேன் லைட்டாக ஃபீல் ஆகுது. பட்டு பார்த்துக்கலாம். இங்கே இருக்கிற பெங்களூர் டாக்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. இந்த குளிருக்கு அதோடய ஃபர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இங்கே ஒரு சூப்பராக கோயில் இருக்குது பாருங்கள். மரத்தக்கடியில் இந்த மரத்தை வெட்டாமல் இருந்தால் பெங்களூரில் பிடிச்ச விஷயமே மரத்தை வெட்ட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. வேறு ஒன்றும் பண்ண முடியாது. மரத்தில் வெட்டினாங்கன்னா குச்சு குச்சு ஓத்தாகி தான். நம்ம அட்டி பெல் அந்த டோல்கேட் வரும்ல அதுக்கு முன்னாடி ஒரு ஷெல் வரும் சர்வீஸ் ரோட்டில். அங்கே மட்டும் நிப்பாட்டிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி ஒன்று குடிக்கலாம். குடிச்சிட்டோன்னு நினச்சிங்க. கலாசலா கலாசலா தான். நீங்கள் தான் ஐபிஎம் போடுவீங்களோ? பெங்களூர்லேருந்து இப்போது கிளம்புறேன். அதனால் பெங்களூருக்கு ஒரு பார்ட் டெடிகேட் பண்ணலான்னு இருக்கேன். பெங்களூர் நகெத்து எங்கள் ஊர் பெங்களூரு. ஏன் சார் இவ்வளோ ஹை பீம் போட்டு வரீங்க? எங்களால் போட முடியாதோ? ஆனால் இந்த ஊருக்கு வந்து ஒரு நான் பண்ண நல்ல விஷயம் என்னென்னா கோல்டன் வே லைட்ஸே யூஸ் பண்ணல. இங்கே சைலன்சருக்கே பிடிச்சிடுறாங்க போலீஸு. லைட்டுக்குன்னா தொக்கா தூக்கி போய் உள்ளே வச்சுருவாங்க. ஸோ இப்போதைக்கு ஹோசூர் தான் போட்டிருக்கேன். ஏன் ஹோசூர் போட்டேன்னா நான் இப்போ அரக்கோணம்னு போட்டேன் நினச்சிங்க. நான் வேலூர் வழியாக போகிறதுக்கு தான் நான் ஆசைப்படுவேன். பட் இந்த மேப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பிடிக்காது. அதுக்கு பிடிச்ச ரூட்டே பார்த்தீங்கன்னா இந்த கோளாறு சித்தூர் ரூட் தான். அந்த ரூட்டுக்கு ரொம்ப விரிஞ்சிச்சுன்னா போகலாம். பட் இப்போ கொஞ்சம் ரிஸ்க். கோளாறு அந்த ரூட் ஓகே சிமெண்ட் ஹைவே. பட் ஊருக்குள்ளே போயிடுச்சுன்னா ஒரு 30 ஸ்பீட் பிரேக்கருங்க, பாடி தாங்காது. கண்டிப்பாக நான் அடுத்த பெரிய ரைடு போகிறதுக்கு முன்னாடி ஹெல்மெட்டை கண்டிப்பாக மாற்றிடுவேன். தட்ஸ் ஃபார் ஷுர். நீங்கள் கூடயே இருக்கீங்க அதனால் பயமே இல்லை. ஜாலியாக வண்டி ஓட்டு போவேன். இந்த டேங்க் பேக் ஆக்சுவலாக முன்னாடி வச்சிடலாமனு தோணுதா? நான் அது வெஸ்ட்டோன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வாஷ் பண்ணிட்டு சூப்பராக WD-40 போட்டு மண்ணெலாம் க்ளீன் பண்ணிட்டு செயினில் பக்காவாக லூப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தாங்க தேர்ட் சர்வீஸ் பண்ணேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4வது சர்வீஸ் கிட்ட வந்துருச்சு. 22,470. 24 பார்த்தீங்கன்னா 4வது சர்வீஸ் ஒன்றும் 5வது சர்வீஸ் ஒன்றும் சாரி 4th சர்வீஸ் விட்டால் இப்போ 5th சர்வீஸே வந்துருச்சுங்க. இந்த மாதிரி வால்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண சொல்லணுங்க. டேங்க் பேக் தாங்க ரொம்ப கடுப்பேற்றேன். இப்போ அப்படியே ஷோல்டர் இப்படி இப்படி பண்ணிகிட்டே இருக்கணும் நான் பைத்தியம் மாதிரி. அண்ட் ஹோப்ஃபுல்லி ஒரு பெரிய சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது ஃபார் மை நெக்ஸ்ட் லாங் ரைட். சப்போர்ட் மீன்ஸ் நான் சொல்கிறது என்னென்னா, த சிம்பிள் ஆஃப் எனர்ஜி இஸ் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கெட்டிங் ஃப்ரம் த சப்ஸ்கிரைபர்ஸ். தட் சப்ஸ்கிரைபர்ஸ் கிவிங் மீ பாசிட்டிவ் எனர்ஜி வில் மேக் மீ டு டு மோர் ரைட்ஸ். தட்ஸ் த மந்த்ர ஆஃப் லைஃப். என்ன ப்ரோ நித்யா அந்த ஃபேனான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. காலையில் உங்ககிட்ட பேசும்போது தூக்கம் வருது. நமக்கு தான் காலையில் அது வருமே, அது வராமல் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் கண்ட்ரோலிங்ஸே. சரி ஓகே, நான் டைரெக்டாக அட்டிபல்லி டோல்கேட் கிட்டே ஷெல் கிட்டே போவேன்ல. தென் ஐ வில் கண்டினியூ த பிளாக். ரொம்ப நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ண போகிறது இல்லை. ஒரு 15 நிமிஷம் தான். ஒரு வண்டியை நிப்பாட்டிட்டு எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து குச்சு குச்சுக்குன்னு கிளம்பிட வேண்டியது தான். இங்கேயும் பேரகேட் போட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் பேராஷூட் அகாடமி. இங்கே தான் ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆர்மிக்கெலாம். ஆக்சுவலாக கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். இந்த ரோடு பார்த்தோன்னே அப்படியே சூப்பரான ஒரு ஃபீல் வந்துச்சுங்க. 21 டிகிரிஸ் இருக்குது குளிர். பெருசாக குளிர் தெரில, ஏன்னா உள்ளே ஆக்சுவலாக ஒரு நல்ல டிஷர்ட் தான் போட்டிருக்கேன். அதனால் குளிர் தெரில. பயங்கரமாக இருக்கு பாருங்கள் ரோடு. பெங்களூர் ஆக்சுவலாக சில ஏரியாலாம் அப்படியே ஒரு ட்ரீம் லேண்டு மாதிரியே இருக்குங்க பெங்களூர். இங்கே ஒரே ஒரு விஷயம் என்னென்னா டிராஃபிக்கு டிராஃபிக்கு டிராஃபிக்கு. அட் த சேம் டைம் நம்ம ஊரில் ஒரு 1.5 மணி நேரம் இந்த மாதிரி பெரிய வண்டிங்களை வச்சு நம்ம டிராஃபிக்கில் ஓட்டும்போது ஆப்வியஸ்லி பார்த்திங்கன்னா வெந்து தெனிந்தது காடு அந்த மாதிரி ஆகிடும்.
பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாது. நான் இன்றைக்கி ஒரு நாள் 5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் டிராஃபிக்கில் மாட்டினாங்க. இன்ச்சு பை இன்ச்சு தான் மூவ் பண்ணிட்டு போயின்னு இருந்தேன். ஆனால் சுத்தமாக ஸ்வெட்டாகலங்க, வண்டி இதுலேயும் ஹீட்டில் இருந்தது. ஆனால் ஸ்டாக் லேட்டே சீரியஸ்லி நிஞ்சாவில் ரொம்பவே பவர் தான். டு பி ஃப்ரேங்க், ரொம்ப கண் ஐசைட் பயங்கரமாக இருக்கிறவங்களுக்குலாம் ஃபாக் லேட்டே தேவைப்படாது. அவ்வளோ சூப்பராக பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கான். நாங்களாம் சிட்டிலேயே க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுவோம் இல்லை, ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, தப்பு யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ரொம்ப நேரமாக ஃப்ளாஷ் லைட் வச்சு இருக்கேன், கவர் மாதிரி தெரியலையா. ஸோ ஓகே கைஸ், ஐ வில் கோ டு செல் அண்ட் ஐ வில் அப்டேட் யூ. மடிவாளை கிட்டே இருக்கேன் ஆக்சுவலாக. இப்போ இந்த அண்டர் பாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட சவுண்டு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், பார்க்குறீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அந்த மாதிரி பண்ணும்போது. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 2:17 AM ரைட் நவு. நம்ம பெங்களூரோட ஒரு ஆபத்தான ஃப்ளைஓவர் கிட்டே இருக்கோம். ஸோ விச் இஸ் கால்டு என்ன சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவர். ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா 60 தான் போகணுமா. நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போது அவ்வளோதான், 59-60 அஞ்சாவது கீரில் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு வச்சிடலாம், இல்லை 4th கீரில் போட்டுடலாம், அவ்வளோதான். அவர் போயிட்டு இருந்த தலைவர் நம்மளால் தான். நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ரூஃப் இருக்குது, க்ரூஸ் கண்ட்ரோல் 60 வச்சாச்சுங்க. யார் வேணால் எவ்வளோ ஸ்பீடாக வேணால் போட்டோம், நம்ம இதே ஸ்பீடில் போகலாம். நம்ம நேரம் சரியில்லைன்னா நிப்பாட்டிட்டு ஸ்பீடாக வந்துட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி 2000 ரூபாய் ஃபைன் போடுவாங்க. லாஸ்ட் டைமே 1000 ரூபாய் ஃபைன் கட்டினேன். ஸ் 60 கிலோமீட்டர் 61 க்ரூஸ் கண்ட்ரோலில் அப்போ போட்டது, இன்னும் கூட நடுவில் நான் எடுக்கலை, ஒரே ஸ்பீடில் தான் போகிறேன், அவ்வளோதான். அங்கே பார்த்துங்களேன் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு, வண்டி போயிடும் ஆனால் அங்கே கிட்ட போகும்போது சைட் மிரர் அடிக்கும். ஒன் பர்ஸ் பீஸ்ஃபுல்லாக ரைடு கிளம்புனேன் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு. கடல்கிட்ட வேண்டியிருந்தான் வந்தேன், மழை மட்டும் பெய்யக்கூடாது கடவுளே, மழை மட்டும் பெய்யக்கூடாதுன்னு. மழை பெய்யுது, தூருது. ஆக்சுவலாக பெரிய மழைன்னு சொல்ல முடியாது, தெரிஞ்சு ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டா நின்றுடும் நினைக்கிறேன். இந்த ஷெல் வந்துருச்சு பா, ஏதோ ஒரு வண்டி இருக்குதுப்பா, பயங்கரமான வண்டி. இப்போ கொஞ்சம் சைடு இருக்கீங்களா, மிரர் அடிக்கும். சாரி, ஸோ நம்ம வெளியே வண்டி எடுத்தாலே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெய்யுது, ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலி இந்த டைமில் டெய்லி பெய்யுமா, ஐ திங்க் ஹோஸ் ஒரு தாண்டிட்டு நம்ம கொஞ்சம் தூரம் போனால் மழை நின்றுன்னு நம்புகிறேன். நனைகிற அளவுக்கு மழை கிடையாது. இன்றைக்கி தான் ப்ராப்பராக வாட்டர் வாஷ் பண்ணிட்டு லூப்லாம் பண்ணேன், கடுப்பாகுது ஆக்சுவலாக. டிராக்கி அங்கே இருக்காப்புல. ஸோ காஃபி குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பலாம். கோப்ரோ இப்போதைக்கு உள்ளே வச்சுட்டு போகிறோம். கிளம்பியாச்சு, மழை நின்று இருக்கு. இது என்ன மழை, என்ன சாவடிக்குது இந்த மழை. மைக்கு மட்டும் ப்ராப்ளம் வராமல் இருந்தால் போதும் எனக்கு, வேறு எதுவும் தேவையில்லை. இது ஆக்சுவலாக தெரில, இப்போ கூட அந்த மைக் இஷ்யூ இருக்கான்னு. 6000 ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க, 5500 ரூபாய் கிட்ட வாங்கினேன் கொடுத்து. அந்த இது ரோடோட காலர் மைக்கு, காலர் மைக்குன்னு சொல்கிறத விட லேவலியர் மைக்குன்னு சொல்லலாம். அது எதனால் அந்த ப்ரக் ப்ரக் ப்ரக்குன்னு சவுண்ட் வருதுன்னு தெரில. வாடா டிராக்கி, நான் ஸ்டாப் ஓட்டு ரொம்ப நாள் ஆகுது, போகலாம் நான் ஸ்டாப்பா, எங்கேயும் நிப்பாட தேவையில்லை. இல்லை மழை கிடையாது ஆக்சுவலாக, இது வண்டிங்கிலேருந்து வர தண்ணி. எஸ் நான் மழைன்னு நினச்சிட்டேன், வண்டிங்கிலேருந்தா தண்ணி வருதா இல்லை மழை பெய்யுதா, ஒரு கர்மம் புரிய மாட்டேந்தே. மழை பெஞ்சதுன்னா கஷ்டங்க, ரைடே போக முடியாதுங்க மழை பெஞ்சா. இல்லைங்க இங்கெல்லாம் மழை இல்லை. ஸோ தட் மீன்ஸ் அதெல்லாம் இந்த தண்ணி தான், லாரியில் இந்த வர தண்ணி தான். வருண பகவானே, எதுவாக இருந்தாலும் நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பண்ணும் தயவு செய்து. உங்க காலில் வந்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இல்லை ஆல்ரெடி மழை பெய்யுது ஆக்சுவலாக,
எல்லாரும் ஏன் இவ்வளோ டிராஃபிக்னு தெரில. இதுகிட்ட வந்துட்டோமோ அட்டிபெல்லி டோல்கேட்டா, அது பேர் அதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். தெய்வமே தெய்வமே, நேற்றுலாம் பெங்களூரில் 3 மணி நேரத்துக்கு மழைங்க. இதுவே நம்ம ஊரில் பெஞ்சிருந்துனா மட்டன் குஸ்கா தான். இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது மழை, மழையாக பாசிங்களோடான்னு தெரில. ஏன் ப்ரோ மழை தானே ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி புலம்புற அப்படின்னு கேட்பீங்க. உங்களுக்கு வெறும் அது மழை தான். பட் ரைட் பண்ணும்போது தான் அதோடய வழியே புரியும். மழை பெய்யும் போது கோப்ரோ கைட்டணும், வைக்கணும், ரெயின் கோட்டு போடணும், ஒரே குஷ்டமாப்பா. வாவ், இதெல்லாம் எப்படி எடுத்துன்னு போவாங்களோ. இவங்களுக்கெல்லாம் ஆஸ்கர் அவார்டு கொடுக்கணுங்க. ஐ திங்க் இன்னும் கொஞ்ச நாள் தான் பைக்குக்கும் டோல் வந்துடும் பாருங்கள் எல்லா இடத்துலையுமே. ஓகேங்க, ஆக்சுவலாக ஹெவி ஆகிருக்கு மழை லைட்டாக. ஐயோ முடியல, எதுக்குடா சாமி இப்படி மழை பெய்யுது. சரிங்க, ஹாரன் வேறு லெவலில் இருக்குல்ல. வேணாம், இன்னும் பெங்களூர் தான்ல நம்ம மதுரை ஸ்ட்ரை. அம்மா டோல் ரோடு, கர்நாடகாவை கிராஸ் பண்ணுற வேண்டிய நேரம் வந்து விட்டது. மழை பெய்யுது, ஆனால் அன்னைக்கு தேனி கொட்டினது தாங்க அல்டிமேட்டு. தேனியாக குலவியான்னு தெரில, அந்த பிளாக் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அமுக்கு டுமுக்கு தான், நம்ம மேலே ஒரு வெறியாகவே சுற்றினிருக்கு தேனிலாம். எங்கே போனாலும் எப்படி போனாலும் வந்து போட்டு தள்ளிடுதுங்க. ஆக்சுவலாக மழை கூட பெய்யலைங்க, மழை பெஞ்சால் கூட பிரச்சனையாக இருக்கிற போல் கொடுமை டேஷாக இருக்குங்க. ரோட்டில் மழை தண்ணி தேங்கியிருக்குல்ல, அங்கே பாருங்கள் அடித்து தள்ளுறாங்க எல்லா லாரிக்காரங்களும். எனக்கு பேண்ட்டில் கீழே நனைஞ்சே போயிடுச்சு. இவங்க லாரியிலேருந்து பஸ்லேருந்து ஒரு தண்ணி தாங்க மேலேயே படுது. இவனுக்கும் இந்த வாட்டர் வாஷ்க்கும் ஒரு ராசியே கிடையாது டிராக்கிக்கு. இங்கெல்லாம் ஆக்சுவலாக மழை வெளித்து வாங்கியிருக்க போல் இன்றைக்கி நமக்கு தண்ணியில் கண்டோம், ஒன்றும் பண்ண முடியாது. கிருஷ்ணகிரி பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. எனக்கு புரியாத ஒரு விஷயம்னா, எதுக்கு இது ஸ்ட்ரைட்டாக போக சொல்லுதுன்னா எனக்கு புரியல. மேப்பில் பார்த்தீங்கன்னா நேராக போக சொல்லுது, என்ன நடக்குது இந்த கூகுள் மேப்ஸ்க்கும் எனக்கும் ஒன்றும் புரியல. நான் ரூட்டு தப்பாக போட்டேன், ஏதாவது ரூட்டு தப்பாக சொல்லுதா? தலையே வலிக்குதுரா சாமி. இதெல்லாம் நல்லா பேஞ்சிருக்குங்க மழை, நல்ல வேலை பெய்கிற டைமில் நம்ம வரல. ஆமாரா குச்சி குச்சி ஓத்தா ஹைவே ஆத்தா ஹே புரியல. எனக்கு பிடிச்ச ஹைவே பார்த்திங்கன்னா வந்துருச்சுன்னு சொன்னாங்க ஹிந்தியில். பெரிய மழை பார்த்திங்கன்னா பெய்யுது. ஐ திங்க் இதுக்கு மேலே நான் இப்படியே ஓட்டின வேலைக்கு ஆகாது. ரெயின் பேண்ட் போட்டு ஓட்டினா தான் வேலைக்கு ஆகும். பங்க் ஏதாவது வந்துச்சுன்னா உள்ளே போய் ஃபஸ்ட் நான் மாற்றிடுறேன். எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க இவ்வளோ பெரிய மழை வரும்னு. இங்கே பங்க் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. இப்போதைக்கு கோப்ரோவை பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணால் போதும்னு தோணுது. ரைடிங் ஜாக்கெட் நனையுது, எல்லாமே நனையுதுங்க. பெரிய மழை, பெரிய மழை, பெரிய மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏதாவது ஒரு கடையில் நிப்பாட்டுவோம், நிப்பாட்டுவோம். ஓகே, நான் கோப்ரோ உள்ளே வைக்கிறேன், மழைலாம் நிற்கட்டும், அப்புறம் சந்திப்போம். ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 5:20, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 மணிக்கே வேலூர் கிட்டோம். இனி மெது மெதுவாக பயணங்கள் போல தொடங்கிடவா. பாங்க பாருங்க கைஸ், வேற லெவலில் இருக்கு, வேற மாதிரி, வேற மாதிரி சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கே, மங்களகரமாக இருக்கு. நச்சுட்டே இருந்த சம்பவங்கள்ன்றது ஆகிவிட்டது. அமார ட்ரோன் கிராஷ் ஓகையா, சூப்பர். அம்மா ஓகே, 1, 2, 3 ரெக்கையை காணுமே, கடுப்புடா சாமி, சூப்பர். ஹோப்ஃபுல்லி எதுவும் டேமேஜ் ஆகலை. ஓகே, ட்ரோன் சம்பவத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. சீரியஸ்லி அன்எக்ஸ்பெக்டடு,
ஹோப்ஃபுல்லி இந்த வியூ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். 360 வியூவில் அண்ட் அந்த ஃப்ரண்ட் வைசரோடு சேர்த்து நம்மளை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன். ட்ரோன் நான் பறக்க விட்டேன், பேட்டரியும் பார்த்தீங்கன்னா டு பி ஃப்ரேங்க் இருந்தது பேட்டரி. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக எடுத்துட்டு கரெக்டாக லேண்ட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு என்ன கர்மமும் தெரியல. மேபி லாரிங்க பஸ்ஸுங்க அதிகமாக ஸ்பீடாக போகிறதால காற்றுக்கு எதாவது தள்ளி விட்டுருச்சா என்ன கர்மம் தெரியல. சடனாக கொஞ்சம் தூரத்துக்கு வந்து டமால் கீழே விழுந்துருச்சு. சரி, விழுந்ததுக்கப்புறம் நானும் ரிமோட் கண்ட்ரோலில் வச்சு குடுக்குன்னு ஓடி போய் பார்த்தா ப்ரொப்பலர் காணும். ஆஹா, என்கிட்ட எக்ஸ்ட்ரா ஸ்பேர் ப்ரொப்பலர் கூட கிடையாது. என்னடா மூணாவது ட்ரோனும் கிராஷா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு ரியாக்ஷனே பண்ண தெரில. ஃபஸ்ட்டு ட்ரோன் தொலைஞ்சப்போ அப்படி அழுதேன், செகண்ட் ட்ரோனுக்கு அப்படி தான் அழுதேன், மூணாவது ட்ரோனு இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சில டைமில் ஷாக் ஆகணும். ஷாக் ஆனதுக்கப்புறம் என்ன பேசுறதே தெரியாதுல்ல, அந்த மாதிரி தான் ஆச்சு. இதனால தான் ட்ரோன்னா கொஞ்சம் டெய்லி ஓட்டிகிட்டு இருக்கணும். நம்ம ரொம்ப நாள் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி மறந்தே மறந்துட்டோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி ட்ரோனுக்கு எதுவும் ஆகலை. கிம்பல்லாம் கூட நான் செக் பண்ணிட்டேன், இதே ரோட்டில் விழுந்திருந்தால் கிம்பல் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கும். தேங்க் காட் ஒன்றும் ஆகலை. ஆனால் இந்த ரோட்டில் ஓட்டுறதாலே வண்டிக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது. கேவலமாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது ரோடு. அண்ட் சன் ரைஸ் ஆகிட்டு திருப்பியும் கிளவுட்ஸ் வந்து மறைச்சிக்கிச்சு மொத்த சன்னையும். அவர் இனி வெளியே வர விடமோ கூடாது போல இருக்குது கிளவுட்ஸு. ஸோ வந்துட்டங்க ஆல்மோஸ்ட், அவ்வளோதான் சென்னை. இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் சென்னைக்குள்ளே போயிடுவேன். ஸோ ஃபுல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக எங்கேஜிங்காக இல்லைனாலும் சம்பவம் நடந்திருக்கு இன்றைக்கி. எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் பாடி மூடிட்டு ட்ரோனை உள்ளே வச்சுருக்கணும், தேவையில்லாமல் எடுத்து சன்ரைஸ் எடுக்கிறேன், மூன்ரைஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் யோசித்து பார்த்தேன். இதுவே ரோட்டில் விழுந்து லாரியோ பஸ்ஸோ ஏறியிருந்தால் என்ன ஆயிருக்கும்? அது ஜிபிஎஸ் பிரச்சனையா இல்லை என்ன கருமோனே தெரிலங்க. ப்ரொப்பலர்லாம் டைட்டாக இருந்துச்சு. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து சந்திக்கிறோம். ஹோப்ஃபுல்லி ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கூடிய விரைவில் மிகப்பெரிய ரைடுன்றது கிளம்ப போகிறேன். நீட் யுவர் சப்போர்ட். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். கோடான கோடி ரசிகர்களின் என்று மறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.